ஹலோ வேர்ஸ், வெல்கம் பேக் டு தி புல்டர்ஸ். நான் உங்கள் சதீஷ் பேசிகிட்ருக்கேன். இப்போ பார்த்துருக்க அந்த பியூட்டிஃபுல் ஹவுஸோட டீட்டெயிலானு பார்த்தீங்கன்னா, 800 square feet லேண்ட், 750 square feet பில்டிங், சவுத் ஃபேஸிங், 2 BHK வித் கார் பார்க்கிங். இந்த வீடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 lakhs சொல்லிகிட்ருக்கோம். இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை வேப்பம்பாடு லொக்கேஷன் அப்படிங்கிறது. இந்த வீட்டை வந்து விசிட் பண்ண நினைக்கிறோம், தாராளமாக வந்து விசிட் பண்ணலாம். அதுக்கான உங்களுக்கான நம்பர் வந்து டிஸ்பிளேல ப்ளே ஆகுது. நீங்கள் தாராளமாக வந்து விசிட் பண்ணிட்டு உங்களுக்கான வீடியோ நீங்கள் சூஸ் பண்ணிங்க, வீடியோ முடிச்சா பார்த்துலாம். அது முன்னே சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பர்சனல் நம்பர் நீங்கள் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்டில் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்கிறோம். வீடியோ முடிச்சா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் வர்ஸ். இப்போ வீட்டோட ஃப்ரண்ட் எலேஷன் தான் பார்த்துருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா இது 3 வீடு பில் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு புக் ஆகிடுச்சு, இதில் 1 வீடு மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. இந்த வீடு கார்னர் வீடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபினிஷிங் இருக்கிறதுனால இந்த வீடு ஒன்று பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் ஃபினிஷிங் எப்படி இருக்கும்ன்றது காட்டுறதுக்காக இந்த வீடு நம்ம போட்டிருக்கோம். ஆனால் 1 வீடு தான் அவைலபிள் இருக்குது. இந்த கார்னர் வீடும் ரோஸ் கலர் வீடும் புக் ஆகிடுச்சு, அந்த ஒயிட் கலர் வீடு மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. அது பார்த்துலாம். இதோட வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 அடி அகலமாகவும் 40 நீளமாக அமைஞ்சிருக்கும். வீட்டோட பில்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 18 அடி அகலமாகவும் 39 நீளமாக அமைஞ்சிருக்கும். வீட்டு ஃப்ரண்ட் எலிவேஷனில் ஆஷ் கலர் ப்ளஸ் ப்ரௌன் கலர், எல்லோ கலர், இந்த மாதிரி பெயிண்ட்லாம் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த வியூ பார்த்துட்ருக்கீங்க. வீட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 சேஃப்டி கிட் கொடுத்துருப்போம். அந்த வியூ பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன போர்ட்டிகோ, போர்ட்டிகோ சைஸ் பண்ணால் 9 அடி அகலமாகவும் 4 அடி நீளமாக அமைஞ்சிருக்கும். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு, இந்த ஸ்டெப்ஸோட வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. போர்ட்டிகோ பொறுத்தவரைக்கும் வாலும் ஃபுல்லும் ஃபுல்லாகவே கட்டாயில் தான் கவர் பண்ணி கொடுத்துருவோம். அந்த வியூ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம இலை வீட்டு கொடுக்குற மாதிரி ஸ்டெப்ஸு கீழே நார்மல் இன்னே டாய்லெட் கொடுத்துருவோம். இந்த இன்னே டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x5 சைஸில் அமைஞ்சிருக்கு. உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டாய்லெட்ல கவர் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த இன்னே டாய்லெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிவிசி டோர் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டியன் கிளாஸ் செட்டால் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸ் செட்டுக்கு தேவையான ஒரு டேப்பும் ப்ளஸ் வந்து குளிக்கிறதுக்கு ஒரு டேப்பும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். மீட்ரு வெளியிலே வந்துடும். வாஷிங் மிஷின் கீழே உங்களுக்கு மீட்ரு கீழே வாஷிங் மிஷின் பாயிண்ட்டை கொடுத்துருப்போம். இப்போ நம்ம வீட்டை ஹாஸ்பிட்டலில் என்ட்ரு ஆகலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருப்போம். இந்த வியூ பார்த்துட்டிங்க. சிலீ கேட்டு வாசக்கலை போட்டு டீ கொண்டு வரும். டோரை பொறுத்தவரை டீ கொண்டு தான் வரும். பார்த்துட்டிங்க. ஹாலில் என்ட்ரு ஆகிட்டு வரும். ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16.6 அகலமாகவும் 9 நீளமாக அமைஞ்சிருக்கும். டைல்ஸ் பொறுத்தவரைக்கும் 2x2 டைல் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள் ஃபினிஷிங்கில் டைல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த இது பார்த்துட்ருக்கீங்க. வீட்டு மேலே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் கூட இறக்கி பால் சீலிங் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த இது தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல்லாகவே லைட் செட்டிங் எதுவும் இப்போ பண்ணலை. ஃபுல்லாகவே இந்த கார்னர் லைட்டு செட்டிங்கு ப்ளஸ் எல்லா லைட் செட்டிங்கும் வந்துடும். அது ஃபுல் ஃபினிஷிங்கில் இன்னும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அந்த வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒயிட் கலரை பெயிண்ட் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த மேட்சிங் உங்களுக்கு பார்த்துட்ருக்கீங்க. அழகாக இருக்கும் பார்க்கவே. ஹாலோட ஃபுல் வியூ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ஹாலே வந்து பூஜை அமைச்சு கொடுத்துருப்போம். ஈஸ்ட் வீக் பார்த்த மாதிரி பார்த்துட்டிங்க. ஃபஸ்ட் நம்ம கிச்சனை பார்த்துடலாம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா 7 அடி அகலமாகவும் 6 அடி நீளமாக அமைஞ்சிருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் காங்கிரஸ் லேப் பண்ணி கொடுத்துரு, ஃப்ரீனடாக கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ஓப்பன் கிச்சன் மாதிரியே விட்டுருப்போம். நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பெட்ரூம் பார்த்துலாம். இந்த நார்மல் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 அடி அளமாகவும் 9 நீளமாக அமைஞ்சிருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒயிட்லேயும் க்ரீன் கலர் பெயிண்ட்லேயும் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருப்போம். பெட்ரூமுக்கு போதுமான அளவுக்கு கபோர்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த இது பார்த்துட்டிங்க. இந்த பெட்ரூமுக்கு ரெடிமேட் டோர் வரும், ஆனால் வாஸ்கலை போட்டு டீக்கெட் வரும். அடுத்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம். சைஸ் பார்த்தீங்கன்னா 11 அடி அகலமாகவும் 10 நீளமாக அமைஞ்சிருக்கும். இவ்வளோ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒயிட்டும் ப்ளஸ் ரோஸ் கலர் பெயிண்ட்லேயும் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த பெட்ரூம் போதுமான கபோர்ட்ஸும் ஸ்லாப்ஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். இதுக்கு அட்டாச் டாய்லெட் வரும். சைஸ் பார்த்தீங்கன்னா 4x2 சைஸில் கொடுத்துருப்போம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி டைலர் கவர் பண்ணி கொடுத்து பிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இதுக்கு. ஓகே, இந்த வீட்டை நம்ம முழுசாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே நம்பர் ப்ளே ஆகும், வந்து தாராளமாக வந்து விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் நெக்ஸ்ட் டைம் செஞ்சுக்கிறேன். டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.